எங்கிட்ட இருக்கிறது ஓப்போவோட ரெனோ 11. இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட விமர்சனம் இந்த பதிலில் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து 30,000 ரூபா. பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது 3,000 ரூபாக்கான பேங்க் கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ 27,000க்கு இதை நீங்கள் வந்து வாங்கலாம். அப்புறம் வந்து 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது, 2,000 ரூபா கொஞ்சம் கூட நினைக்கிறேன். ஸோ அப்படி ரெண்டு வேரியண்ட்டில் இந்த ரெனோ 11 வருது. ஸோ இந்த ஃபோனை பற்றி நம்ம வந்து இந்த பதிலில் வந்து பார்க்கலாம். இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் இருக்குது, அப்புறம் ஒரு பேக் கேஸ். இந்த ஃபோனோட கலர் ஷேட்லேயே வந்து இந்த பேக் கேஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு தராங்க. அப்புறம் இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். ஸோ இதான் வந்து ரெனோ 11. இது வந்து ரெண்டு கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது வேவ் கிரீன், இன்னொரு ராக் கிரேன், இன்னொரு கலர் ஆப்ஷனையும் தந்திருக்காங்க. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடித்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ்டை வந்து தந்திருக்காங்க. சரி, டிசைனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. டைப் சி கேபிள் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மான ஒரு டிசைன், 8.2mm திக்னஸ் மற்றும் 182g வெயிட்டில் இது வந்து பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டாக தின்னாக இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், சைட்ஸும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், அதனால தான் வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து கர்வ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எர்கானமிக்ஸ் நல்லா இருக்குது, ஷார்ப் ஏஜஸ் எதுவுமே இல்லை. டிஸ்பிளேயும் கூட கர்வ்டாக இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். டிஸ்பிளேயில் இதுக்கு முன்னாடி ரெனோ 10 வந்து கேமரா மாடியூல் வந்து பாதி வந்து பிளாக்ல இருந்தது, இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனில் கொண்டு வந்துருக்காங்க. அதுவும் வந்து கிளீனான ஒரு லுக்கில் வந்து இருக்குது. பட் ஒரு 30,000 ரூபா கிட்ட ஒரு டிவைஸுக்கு பிளாஸ்டிக் பாடி பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து அவங்க தராங்க. மேல் பக்கம் வந்து ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, அப்புறம் வந்து ஐஆர் சென்சர் தந்திருக்காங்க, யூனிவர்சல் ரிமோட்டாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது, டூவல் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் தராங்க. ஆடியோ ஜாக் கிடையாது. சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு சிம் போடலாம், ஹைப்ரிட் டூவல் சிம் இது. ரெண்டு 5G சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் 5G பேண்ட் சப்போர்ட் அப்படி வருது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ கிடையாது, என்எஃப்சி உண்டு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க, ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது. சாம்பிள் இப்போ காண்பிக்கிறேன். ரெனோ சீரீஸில் எப்பவுமே வந்து டிஸ்பிளே வந்து ஒரு முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்கும், அது இதுலேயும் வந்து கிடைக்குது. 6.7-inch டிஸ்பிளே இது, ஃபுல் எச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் அப்படி வருது. அமோலெட் டிஸ்பிளே, 3D கர்வ்ட் அமோலெட் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து ஸ்லைடாக கர்வ்டாக வருது சைட்ஸில். அப்புறம் உங்களுக்கு 10-bit கலர் பேனல் தராங்க, HDR 10+ சப்போர்ட் இருக்குது. ஒரு டச் சாம்பிளிங் வந்து 240Hz வந்திருக்காங்க, 120Hz பேனல் இது, 950 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. அவுட்டோர் கண்டிஷன்லையும் வந்து ரீடபிலிட்டி நல்லா இருக்குது, கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ தந்திருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. வழக்கம் போல் எனக்கு ரெனோ சீரீஸில் உள்ள டிஸ்பிளே பிடிக்கும், இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. டிஸ்பிளேயில் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்டிவ் லேயர் கிடையாது, பட் வந்து AGC கிளாஸ் வந்து ப்ரொடக்டிவ் லேயர் தந்திருக்காங்க சொல்கிறாங்க. மீடியோட்டோ கூட டிமென்சிட்டி 7050 ஒரு சிப்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 770க்கு கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நெருடு. ஸோ ரெனோ சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருக்கும், ஹோல்ட் பண்ணதுக்கு டிசைன் நல்லா பண்ணியிருப்பாங்க, கேமரா வந்து எல்லாத்துக்கும் ப்ளீஸிங்கான ஒரு கேமரா சிஸ்டம் தருவாங்க. பட் ஹார்ட்வேர் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப் டவுன்லாம் தருவாங்க, அது வந்து இதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ மீடியடெக் டிமென்சிட்டி 7050 வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலைக்கு வந்து கொஞ்சம் குறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சிப்ஸ் தான் சொல்வேன். ஏன்னா ஒரு 20,000 கீழேனா அது ஓகே, ஒரு 30,000 இதை விட பெட்டரான சிப்செட் வந்து ஒரு ரிவ்யூருங்கிற பார்க்கும்போது அது வந்து அவங்க தந்திருக்கலாம். LPDDR4X தான், மற்றும் UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேம்ஸ்லாம் விளையாடுறதுல பிரச்சனை இல்லை, பட் என்னென்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து அவங்க தந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து கேமரா பார்ப்போம். பின்பக்கம் வந்து 3 கேமரா இருக்குது. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50MP கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32MP சென்சர் தராங்க. ஸோ இந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் வந்து 1x 2x ஆப்ஷன் இருக்குது போர்ட்ரேட்டுக்கு. ஸோ நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1x வந்து 24mm, 2x வந்து 47mm நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு 8MP அல்ட்ரா வைட் சென்சர் வந்து தராங்க. ஃப்ரண்டில் வந்து 32MP கேமரா தந்துருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீஸிங்கான ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க கலர்.
ஸோ இது வந்து அல்ட்ரா வைட் ஷாட், இது கலர்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நைட் ஃபோட்டோஸ் பாருங்கள், ஓகே ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து டூவல் வீடியோ எடுக்கலாம். ஸோ டூவல் வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ இந்த டூவல் வீடியோ ஸ்ப்ளிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கான சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது ஆடியோ குவாலிட்டி, இந்த வீடியோ குவாலிட்டி இது பெட்டர் இல்லையா? ரெண்டுமே கவர் ஆகுது, நம்ம வந்து சிறுசாக இருக்கும், பட் வந்து நல்லாயிருக்கு. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், ஸ்குவேர் இன் லே அவுட். இப்போ சில ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் கூட வந்து ஃப்ரண்டில் வந்து 4K வீடியோ தரமாட்டாங்க, பட் இந்த ரெனோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 4K வீடியோக்கான ஆப்ஷனும் இருக்குது. பட் இந்த ஸ்டெடி மோடு வந்து 1080 30 FPS வந்து கிடைக்குது, அதில் வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். 4K தந்திருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் தந்திருக்காங்க, நல்லது தான். ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் வந்து 4K வந்து வீடியோ எடுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 4K வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பல ஃபோன்களில் தரமாட்டாங்க, ஆனால் இதில் வந்து 4K ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம், அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க, 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படி வருது, அதுவும் கொஞ்சம் பெட்டராக தந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து 100 120 watts சார்ஜிங் சப்போர்ட்லாம் வந்து நிறைய ஃபோன்களில் வருது, அட்லீஸ்ட் ஒரு 80 watts வந்து இதில் வந்து தந்திருக்கலாம். பட் 67 watts இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், பட் நம்மளுக்கு தான் ஆசை அது இல்லையா, ஒவ்வொருத்தராக தரும்போது நம்மளுக்கும் தோணும்ல இதுலேயும் வந்து தந்திருக்கலாம் அதுவும் தந்திருக்கலாம் தோணும்ல. ஸோ அப்படி இதுலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு 80 watts வந்து தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி கலர் ஓஸில் கொடுத்துருக்காங்க. கலர் ஓஸ் வந்து இப்போ வந்து நல்லாவே டெவலப் பண்ணி நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸும் உண்டு, 3+4 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்கிரேடும் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Reno 11. இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, தின்னாக லைட் வெயிட்டாக இருக்குது. டிஸ்பிளே நல்ல ஒரு டிஸ்பிளே தராங்க, கேமரா ஒரு பிளேசிங்கான நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியாத செட்டப் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. குறையின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா இதோட சிப்செட் 7050 நல்ல ஒரு சிப்செட், பட் இந்த விலைக்கு இதோட பெட்டரான சிப்செட் வந்து கண்டிப்பாக தந்திருக்கலாம், தந்திருக்கணும். ஏன்னா வந்து இந்த செக்மெண்ட்டில் மற்ற பிராண்ட்லாம் அதெல்லாம் தராங்க, ஸோ அதுவும் வந்து இதில் வந்து தந்திருக்கலாம். அப்புறம் வந்து 67 watts சார்ஜிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி ஒரு 80 watts சார்ஜிங்காக சப்போர்ட்டாக தந்துருக்கலாம், அதுவும் வந்து ஒரு பாயிண்ட். பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ரெனோ சீரீஸ் வாங்கக்கூடியவங்களை கவரும்படியான ஃபீச்சர்ஸ் டிசைன் எல்லாமே வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கம்பெனிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கப்பட்ட தமிழ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறு தலேஷ் மாஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.